என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்து கொண்டே சொல்லுங்க, துரத்தப்பட்ட என்னை பெரிய ஜாதியாயாக்கு அவருடைய நாமத்தை சொல்லி ஆடுங்க. எங்களை காண்கிற தேவன் எங்களோடு இருக்கிறார். சொல்லுவோமா இன்னொரு முறை, வீட்டாய் ரோகி என்னை காண்கின்ற தேவன். நம்பிக்கையோடு பாடுவோம், வீர்லகாய் ரோகி எங்கள் ஜீவனி ருத்துனி. வனாந்திரம் என் வாழ்வானதே, பாதைகள் எங்கும் இருளானதே. வனாந்திரம் என் வாழ்வானதே, எல்லோருக்கும் வருகிற சூழல் இருளானதே. எந்த நாள் கூறல் கேட்டு நீருற்றாய் வந்தவரே. ஒவ்வொருவருக்கும் இந்த சந்தர்ப்பம் இருக்கிறது. உற்சாகத்தோடு நம்பிக்கையோடு பாடுவோமா, நீருற்றாய் வந்தவரே. அவருடைய நாமத்தை சொல்லி என்னை காண்கிற தேவனை உயர்த்துகிறோம். வீர்லகாய் ரோகி எங்கள் ஜீவனி. சொல்லுவோம் மறுபடியும், வீர்லகாய் ரோகி. அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல, அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல நாங்கள் குணமடைகிறோம். வீர்லகாய் ரோகி எங்கள் ஜீவனி ருத்துனி. புறஜாதி என்னை தேடி வந்தி, சுதந்திர வாழியை மாற்றிவிட்டி. புறஜாதி என்னை தேடி வந்தி. சொல்லுங்க, கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து வாக்கு தத்தம் தந்து, நீ சொன்னதை நிறைவேற்றி வாக்கு தத்தம் செய்தி. நீ சொன்னதை நிறைவேற்றி நம்பிக்கையோடு பாடுவோமா, வீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவனி ருத்துனி. சொல்லுவோமா, வீர்லகாய் ரோயி என்னை காண்கின்ற தேவன் நீ. வீர்லகாய் ரோயி எங்கள் ஜீவனி ருத்துனி. சிறுமை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே, என் எளிமையில் கை தூக்க வந்தவரே. உருகப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக்கொண்டே, துரத்தப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றி. காண்கிற தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவன், அது மாத்திரம் எங்களுக்கு போதும் சுவாமி. எங்களை சூழ என்ன விதமான சூழ்நிலைகள் இருந்தாலும் சுவாமி, புரட்சியான பாலைவனம் போல நிலைமைகள் மாறி போனாலும் சுவாமி, கர்த்தர் எங்களை காண்கிற தேவனாயிருந்து எங்கள் தாகம் தீர்க்கிற நீருற்றாய் கடந்து வருகிறவரே, நன்றியோடு துதிக்கிறோம். ஒவ்வொருவரும் துதிங்க, கண்களை மூடி உற்சாகமாக. ஆட்களுடைய எண்ணிக்கையை பார்க்காமல் கர்த்தருடைய எண்ணிக்கையை பாருங்கள். உலகத்தோடு இருக்கிறவர்களை விட எங்களோடு இருக்கிறவர் அதிகம் அநேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு
அவரிடத்திலே நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம் சந்தோஷத்தோடு. ஆண்டவரே, நீர் என் நம்பிக்கை, நான் ஒன்றிலும் குறைச்சல் அடைந்து போகிறதில்லை. நீர் என்னை நிரப்புவீர், உமது ஆவியினாலே எங்களை நிரப்புகிறீர். எங்களுக்கென்று ஒரு ஆத்தும மனவாளனை வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்து கடந்து போனாலும் எங்களை திடப்படுவதற்கென்று கர்த்தாவே எங்களுக்கு நீர் தந்த பரிசுத்த ஆவியானவருக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஒருவரும் தனிமை இல்லை ராஜா, ஒருவரும் விழுந்து போகவில்லை ராஜா, ஒருவரும் ஆண்டவரே தோற்று போகவில்லை சுவாமி. உமது ஆவி எங்களை நிரப்புகிற பொழுது எங்களை இன்னுமாக நீர் எங்களை உயர்த்துவீராக. எங்களை விட்டு தருகிறோம் சுவாமி, எங்களுடைய காரியங்களை விட்டு தருகிறோம் ஆண்டவரே. உமது சமூகத்திலே பணிந்து வணங்குகிறோம் ராஜா, துதிக்கிறோம், துதிகளிலே வாசம் பண்ணுகிற தெய்வமே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம் அப்பா. நன்றி ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து பாடப்போகிறோம். ஆண்டவருடைய ஆவியானவருடைய வாஞ்சியை எங்களுக்குள்ளே கர்த்தர் தந்திருக்கிறார். எங்களுடைய ஆவி ஆண்டவர் தந்த சுவாசம் இல்லையா, அந்த சுவாசம் அதன் காரண கர்த்தாவை நோக்கி எப்பொழுதுமே ஏங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நிரப்புங்கப்பா, நீங்கள் எங்களை நிரப்புகிறதுனாலே அநேகருக்கு நாங்கள் சாட்சியாகி வாழ முடியும். ஆண்டவரே, நீர் எங்களை நிரப்புகிறதுனாலே எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் உண்மை அறியாதிருக்கிற அநேகருக்கு உண்மை போய் சொல்ல முடியும். ஆண்டவரே, எங்கள் தெருவெல்லாம் உமது நாமம் மகிமைப்படும், நாங்கள் வேலை செய்கிற இடங்களிலெல்லாம் உமது ராஜ்யத்தின் வல்லமை வெளிப்படும், எங்கள் குடும்பங்களிலெல்லாம் உமது நாமம் மகிமைப்படும். ஆண்டவரே, கர்த்தாவே நாங்கள் பாடப்போகிறோம், அதை வாஞ்சிக்கிறோம், அந்த சமூகத்தை வாஞ்சிக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் சொல்லுங்க. இந்த இடத்திலே என்னென்ன தேவைகளோடு நாங்கள் வந்திருந்தாலும் அந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டாயிற்று என்று நிச்சயமாய் நம்புங்கள். கர்த்தருடைய காலம் வித்தியாசமானது, கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கிற திட்டங்கள் வித்தியாசமானது, அவர் அதை நிறைவேற்றி எங்களுக்கு தருகிற நாட்களும் வித்தியாசமாயிருக்கிறது. ஆக மொத்தத்தில் அவர் எங்களுக்கு தர வேண்டிய அந்த காரியத்தை குறித்து நாங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் சொல்லுகிறார். அந்த விசுவாசத்தை பல வழிகளிலே கர்த்தர் சோதி தருகிறார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் உங்களோட பேசுகிறார், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். அந்த வார்த்தையில் நீ என்னோடு இருக்கும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். நீ அசைக்கப்படுகிறதில்லை, உன் பர்வதம் நானாக இருக்கிறேன். நீ அசைக்கப்படுகிறதில்லை, நீ நிற்கிற பூமி நான் என்று சொல்லுகிறார் கர்த்தர். அல்லேலூயா. தாவீதை போல சந்தோஷமாய் நாங்கள் பாடுவோம். தாவீது எந்த நேரத்திலும் ஆண்டவரை பாடினான் என்று சொல்லப்படுகிறது. அவன் ஒரு அரசனாக இருந்தும் அவனுக்கு நேரங்கள் கிடைக்காத இருந்தும் அந்த நேரத்திலே அவன் முழு நேரமும் கர்த்தரை பாடினான். அவருடைய ஆலயத்தில் இருப்பதை அவன் வாஞ்சித்தான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. நாங்களும் கர்த்தருடைய ஆலயத்திலே நிற்கிறதை வாஞ்சித்து நாங்கள் பாடப்போகிறோம். அல்லேலூயா. நிரப்புங்கப்பா, ஆண்டவரே எங்களை நிரப்புங்க, உமது வல்லமையால் எங்களை நிரப்புங்க, கிருபையால் நிரப்புங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க அக்கினியால. சொல்லுங்க, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால, நிரப்புங்கப்பா உங்க வல்லமையால. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியினாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோ சுகத்தை பெறணும், என் உடையை தொடுவோ அற்புதம் பெறணும். சொல்லி பாடுங்க, உங்களால் ஆகாத காரியம் எதுவும் இல்லை ஆண்டவரே. உடையை தொடுவோ அற்புதம் பெறணும், பேதுரு போல் நிரப்பிடுங்க, பௌரை போல் பயன்படுத்திடுங்க, பேதுரு போல் நிரப்பிடுங்க, பௌரை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆவியாலே, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க வல்லமையாலே, நிரப்பிடுங்க.
வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான சொல்லி பாடுங்க, போதுமாண்டவரமாக இது வாழ்க்கை போதும், முடிவுக்கு வரவன் முடிவுக்கு வர. ஆமென். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவியினடியிலே மூழ்கணுமே. உற்சாகமாய் வாஞ்சித்து பாடுவோமா. நான் மூழ்கணுமே ஆவியினடியிலே மூழ்கணுமே. நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க பாய்ந்திட செய்யும் என் தெருவெல்லாமும் அக்கினி நதியே என்னை கொண்டு பாவிங்க ஆண்டவரே செய்திடுங்க செய்திடுங்க நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க செய்திடுங்க ஆண்டவரே செய்திடுங்க ஐயா செய்திடுங்க நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க வாங்கிட்டு பாடுங்க. ஆவியாலே நிரப்பிடுங்க எஸ் ஃபாதர் நிரப்பிடுங்க என்னை நிரப்பிடுங்க வல்லமையாலே நிரப்பிடுங்க காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே மூழ்கணுமே ஆண்டவரே மூழ்கணுமே நான் மூழ்கணுமே ஆவி நதியிலே மூழ்கணுமே நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க நிரப்பிடுங்க ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க சுவாமி. உமது ஆவியை வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அந்த வெறும் 12 பேர் மேலே உமது ஆவி இறங்கின பொழுது ஆண்டவரே அவர்கள் புறப்பட்டு போய் உலகத்தை கலக்கினார்களே சுவாமி. அது வல்லமை உள்ள ஆவியை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நிரப்புங்க ஆண்டவரே, எங்களை எடுத்து பாவிங்க சுவாமி. உமது வல்லமையினால எங்களை நிரப்புங்க. எல்லாருமே கண்களை மூடி அவரை வாங்கிங்க. அவரை வாஞ்சிக்காவிட்டால் அந்த மென்மையான ஆவியானவர் உங்களை மீறி வரவே மாட்டார். அவரை வாஞ்சித்து இருதய கதவுகளை திறக்கிற பொழுது ஆண்டவர் உட்பிரவேசிப்பார். இதோ உன் வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், இதோ உன் வாசல் படியில் நின்று தட்டுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவரை நோக்கி பார்த்து அவருடைய கிருபை வேண்டுமே. என்னை அழைத்தவரே என்று உள்ளுக்குள்ளே அழைப்போமா? என்னை அழைத்தவரே என்று பாடுவோமா? ஆண்டவரே உம்மை வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லுவோமா? உமது கிருபை வேண்டுமே என்று சொல்லுவோமா? உமது கிருபை மாத்திரம் எங்கள் வாழ்க்கையிலே போதுமே என்று சொல்லுவோமா? கர்த்தர் எங்களுடைய வாக்குக்காக காத்திருக்கிறார், எங்களுடைய விருப்பத்துக்காக காத்திருக்கிறார். அவரை மனம் விரும்பி அவரை நாங்கள் அழைக்கிற வரைக்கும் அவர் காத்துக்கொண்டே இருப்பார். மறுபடியும் என் மகன் திரும்ப வரமாட்டான் என்று அந்த தந்தை பார்த்துக்கொண்டே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் தூரத்துல வரும்போதோ ஓடி போய் அவனை கட்டி அணைத்துக் கொண்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தரும் அதே விதமாக எங்களை நேசிக்கிறார். அவன் எவ்வளவு அழுக்கா இருந்திருப்பான், அந்த அழுக்கை குறித்து கர்த்தர் யோசிக்கவில்லை. அந்த தகப்பன் அப்படியே தன்னுடைய புதல்வனை அணைத்துக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அதே நேசம், அதே நேசம் ஆண்டவரிடத்திலே கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே சொல்லுவோம், என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே. கர்த்தாவே எமது கிருபை இல்லாம எங்களுடைய வாழ்க்கையில ஒன்றுமே இல்லை. அந்த கிருபையை மாத்திரம் வாஞ்சிக்கிறோம். பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். உமது கிருபை எங்களோடு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். நாங்கள் தொடர்ச்சியா பாட போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நிக்கிற நல்லது அல்லேலூயா. அதுதான் எங்களுக்கு சுகம், அதுதான் எங்களுடைய பலம், அதுதான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கமும் கூட. கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற கடன் அதுதான், அவருடைய சமூகத்தில் நின்று அவரை பாடுவது.
தன்னை துதிக்கும்படிக்கு ஒரு சந்ததியை தெரிந்தார். அந்த சந்ததி நாங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து பாடுவோம். ஆமென். தியானத்தோடு தொடர்ச்சியாக படிக்க போகிறோம். நாங்கள் எல்லாருமே தனிமையின் அனுபவத்துக்குள்ளே போனவர்கள். அல்லேலூயா. எல்லாருக்குமே எங்களுடைய தனிமையின் அனுபவங்கள், கர்த்தரை இன்னும் கிட்டி சேர வைத்த அந்த அனுபவங்கள், அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறோம். தனிமையில் அழுத போது ஒருவரும் இல்லாதிருந்த பொழுதும் அதுக்காக நன்றி ஆண்டவரே, ஏனென்றால் நீர் என்னோடு இருந்தீர் ஆண்டவரே. மனுஷர்கள் கைவிட்ட பொழுது ஆண்டவரே அதுக்காக சோத்திரம், ஏனென்றால் கர்த்தர் என்னோடு இருந்தீர் ஆண்டவரே. உமது கோலும் தடியும் என்னை சேர்த்தினது. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்த பொழுது உமது கோலும் தடியும் மாத்திரம் என்னை சேர்த்தியது ஆண்டவரே. அந்த தனிமையான சூழல்கள் எல்லாவற்றுக்காக நன்றி சொல்லுகிறேன். நமக்கு அதையெல்லாம் அனுபவித்த கதானாக நீரே என் வாழ்வின் காரியங்களை எல்லாம் சரிப்படுத்தி சிற்பமாக வனைந்து வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் கூர்ந்து கவனிக்கிற நல்ல தேவன் ஆண்டவரே. கருவிலை உட்புவித்தது போல அந்த கனப்பொழுதிலே நாங்கள் உங்களால் ஆதரிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே. உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னே எங்கள் மேல் நீர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. கற்பனை கட்டாத இந்த காரியங்களுக்காக சோத்திரம். பாடுவோமா? தனிமையில் அழுத போது யாரும் இல்லை, நடந்த போது தாங்கிற யாரும் இல்லை. சொல்லி பாடுங்க. தனிமையில் அழுத போது பேச்சிட யாரும் இல்லை. ஆண்டவர் நீங்க மாத்திரம் இருந்தீங்க. தள்ளாடி நடந்த போது தாங்கிற யாரும் இல்லை. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. சொல்லுங்க, உங்க கிருபை இல்லாட்டி நாங்க இல்ல. உங்க கிருபை இல்ல, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, கிருபை போதுமே. சோத்ருமானவரே, உங்க கிருபை எல்லாம் சொல்லுங்க. நாங்க ஒன்றும் இல்லை இயேசுவே. தாழ்மையாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். இந்த இடத்துல நாங்கள் நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. நிர்மூலமாக இருப்பதும் அவருடைய கிருபை இல்லையா? எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லாதிருந்தும் கர்த்தர் எங்களை தகுதிப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாய் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. இந்த இடத்திலே துதிப்பதற்கு எங்களை தகுதி உள்ளவளாய் நிறுத்தி இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள் என்ற சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். மகனே மகளே என்று அழைக்கும்படிக்கு எங்களை அழைத்திருக்கிறார்.
நான் உங்களை சிநேகிதன் என்கிறேன் என்கிறார் என்னுடைய அன்புள்ள ஆண்டவர். சிநேகிதன், நல்ல நண்பன், இதை விட வேற பாக்கியம் எங்களுடைய வாழ்க்கையில இல்லை. எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். நன்றியோடு கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவர். நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமை சொல்ல என்னிடமெனவும் இல்லை. எல்லாரும் சொல்லுமா? நான் என்று சொல்ல எனக்கு ஒன்றும் இல்லை, திறமை சொல்ல என்னிடமெனவும் இல்லை. தகுதியில்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லை நான் தொடர்ச்சியாக நாங்கள் பாடிக்க போகிறோம். என்னை அழைத்தவரே, என்னை தொட்டவரே, வல்லமை
நடத்தினார், உம்முடைய ஆசீர்வாதங்களினால் எங்களை நிறைத்தவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலம் என்று சொல்வதற்கோ, எங்களுடைய பராக்கிரங்கள் என்று சொல்வதற்கோ ஒன்றும் இல்லை கர்த்தாவே. உம்முடைய ஆவியினாலே அப்பா, உம்முடைய கிருபையினாலே எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே அப்பா ஆகி இருக்கிறபடியினால் நன்றியோடு நாங்கள் சொந்தரிகிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தொடர்ந்தும் தொடர்ந்தும் எங்களை பார்த்த ஐயா, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லுறீங்களே அப்பா. உங்களை நன்றியோடு நாங்கள் சொந்தரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. என் தேவன், என் தேவன் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவராய், ஓ இப்பொழுதும் ஐயா எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே என் தேவன், உம்மை போல அப்பா நல்ல தெய்வம் ஒருவரும் இல்லை அப்பா. உம்மை தெய்வமாய் கொண்ட நாங்கள் பாக்கியமுள்ளவர்கள் அப்பா, பாக்கியமுள்ளவர்கள் அப்பா. ஏசப்பா உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. தொடர்ந்தும் அப்பாவை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். தேவன் இந்த நாளிலும் கூட ஆராதனை வேளையிலும் சவரன் சொல்லியிருந்தார், எப்படியாக தேவன் எங்களை பார்த்து பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொன்னது போல அங்கே ஏசாயாவில் இப்படியாக இன்னொரு வார்த்தையில் சொல்லப்படுகிறது. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு வாய்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெரும் கண்மலையாகவும் நிழலாகவும் இருப்பார் என்று சொல்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட காற்றுக்கள் எங்களை சேதப்படுத்தும்படியாக, எப்படியான பெருவள்ளங்கள் எங்களை சேதப்படுத்தும்படியாக கடந்து வருகிறதோ, இன்னுமாய் ஒரு வறுமையான காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இந்த நாட்களிலும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் எல்லாவற்றுக்கும் ஒத்தாசைகளை அனுப்புகிற அந்த உயர்ந்த பர்வதம் எங்களுடைய வாழ்க்கையிலே, எங்களுடைய சபையிலே கர்த்தருடைய அந்த ஒத்தாசைகளை அனுப்பி இந்த நாளும் அவர் மகிமையாக விளங்க போறதற்காய் என் தேவனை இன்னுமாய் நாங்கள் பாடுவோம். அவர் எங்கள் புகலிடம் என்று சொல்லி கர்த்தாவே நீரங்கள் புகலிடமாய் இருக்கிறபடினால் நாங்கள் இன்னும் உம்மை நாங்கள் சந்தோஷமாக மகிழ்ந்து களி கூறுவோம் என்று சொல்லி இந்த பாடலை நாங்கள் படிப்போம். கர்த்தர் நாமம் என் புகலிடம் என்று சொல்லி அப்பாவுடைய அந்த புகலிடத்துக்குள்ளே, அவருடைய அந்த நிழலுக்குள்ளே, அவருடைய அந்த ஒத்தாசையான காரியங்களை எங்களுடைய கண்கள் நோக்கி கொண்டிருக்கத்தக்கதாய் இந்த பாடலை தியானித்து ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். சந்தோஷமாய் உற்சாகமாய் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே. இதுவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வே, இதுவாயிரே எல்லாமே பார்த்து கொள்வே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுமே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுமே. யெகோவாயே எல்லாரும் வெற்றி தருவே, யெகோவாயே எல்லாரும் வெற்றி தருவி. சோத்திரமே அப்பா சோத்திரமே, சோத்திரமே அப்பா சோத்திரமே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே. சுகம் தரும் தெய்வமே யெகோவாராப்பா, சுகம் தரும் தெய்வமே. கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்கள் கலங்கலப்பா, கர்த்தர் நாமம் என் புகழிடமே கர்த்தோடு துதித்திடுவே, கர்த்தர் நாமம் என் புகழிடமே
எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதி திடுமே. கர்த்தர் நாமம் என் புகழிடமே, கர்த்தரோடு துதி திடுமே. மகத்துவங்களை சொல்லி சொல்லி அப்பாவை நாங்கள் இப்பொழுது படித்தது போல அந்த யெகோவா நிசி எங்களுக்கு வெற்றி தருகிறவராய், யெகோவா ரப்பா எங்களுக்கு சுகம் தருகிற தேவனாய், யெகோவா ஷம்மா எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவராய், யெகோவா ஷாலோம் எங்கள் சமாதானத்துக்கு எங்களுக்கு பாத்திரராய் இருக்கிறபடினால் அந்த உன்னத தேவனை எல்லாரும் நாங்கள் மகிமைப்படுத்துவோம். என்னுடைய நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் உங்களை வந்து நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறபடினால் தேவன் வந்து எங்களை ஆசீர்வதிக்க தங்களாய் அவருடைய நாமத்தை, அவருடைய நாமத்தை நாங்கள் சொல்லி சொல்லி நாங்கள் உயர்த்துவோம், அவருடைய நாமத்தை நாங்கள் பிரஸ்தாவப்படுத்துவோம். தகப்பனே உங்களை சோதரிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, அதிசயங்களின் தேவனே, ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா. செங்கடலை இரண்டாக பிளந்தவரே, எரிகோ பெரும் சுவரை இடிந்து விழ பண்ணினவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் ஐயா, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் கர்த்தாவே. தடைகளை தகர்த்து ஆண்டவரே, ஓ எங்களுக்காய் வெற்றிகளை ஆண்டவரே தருகிற தெய்வமே, உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பொன்களை கதவுகளை உடைத்து, இரும்பு தாழ்வாள்களை உடைத்து, அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கும் புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர்கள் அப்பா, உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவர்கள், துதிக்கிறோம் ஆண்டவர்கள். ஓ எங்களை காண்கிற எங்கள் எல்ரோஜியே, ஆகாரை கண்ட என் தெய்வமே, எங்களை காண்கிறவராய் இருந்து ராஜா எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அன்று பர்திமேயு குருடன் ஆண்டவரே, ஓ எனக்கு இறங்கும் இறங்கும் என்று கூப்பிட்ட பொழுது அப்பா ஆண்டவரே, அவனுக்காய் இறங்கின தேவன், ஓ இந்த வேளையிலும் எங்கள் மத்தியிலே அப்பா இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவனாய் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம். உம்முடைய பலத்தினால் எங்களை இடை கட்டி கொண்டிருக்கிறபடினால் உங்களை நன்றியோடு நாங்கள் சோதரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி கர்த்தாவே. தொடர்ந்தும் அப்பாவை நாங்கள் உயர்த்த போகிறோம். அன்று ஆபிரகாம் சொன்னார், யெகோவா ஈரே எல்லாம் பார்த்துக் கொள்வீர் என்று சொல்லி அந்த தேவனுடைய மனுஷன் சொன்னது போல எப்படியாக அந்த ஆட்டுக்கடாவை அந்த முட்புதரிலே அங்கே சிக்க வைத்தது போல இந்த நாளிலும் தேவனை ஆராதித்துக்கிற பிள்ளைகள் எங்களுடைய ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்கத்தக்கதாய் அந்த தேவைகளை அன்று ஆட்டுக்கடாவை அந்த முட்புதரிலே சிக்க வைத்த தேவன் எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாய் அந்த தேவைகளை கர்த்தர் அவருடைய புகலிடமாய் அவரை நாங்கள் ஆராதிக்கும் பொழுது எங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைப்பார். அந்த உற்சாகத்தோடு அந்த உன்னத தேவனை அந்த ஆராதனைக்குரியவரை
தேவனை, ஆராதனையிலே பிரியமுள்ள தேவனை உற்சாகமாய் இப்பொழுது இன்னும் நாங்கள் அப்பாவிடத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணித்தவர்களாய் ஒப்பு கொடுத்தவர்களாய் தெய்வமே உம்மை அல்லாமல் எங்களுக்கு ஒருவரும் இல்லை. இயேசுவே இஸ்ரவேலின் தேவனே உம்மையே நாங்கள் ஆராதிப்போம் என்று சொல்லி அவரை ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையிலே சத்துருடைய வல்லமைகள் எல்லா அவனுடைய தந்திரமான காரியங்களையும் முறியடிப்பார். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன், நம்முடைய தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். உற்சாகமாய் இந்த பாடலை ஒப்பு கொடுத்து அவரை நாங்கள் மகிமைப்படுத்துவோம். எங்களை ஒப்பு கொடுத்து இன்னுமாய் தேவனே உம்மையக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுத்து ஆராதிப்போம். இஸ்ரவேலின் ராஜாவே என் தேவ நாம் கர்த்தரே நான் உம்மை வாழ்த்துகிறேன் நன்மைகள் நினைக்கிறேன். அப்பாவை பார்த்து இஸ்ரவேலின் ராஜாவே சார்
ஆனந்தமாய் சத்துவத்தை தந்திருக்கிறீங்களே அப்பா, உம்முடைய
உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. விடுதலையின் நாயகனே, நன்மைகளின் நாயகனே, ஆறுதலின் தேவனே, உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. 10,000 பேர்களில் சிறந்தவரே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. சத்துருவின் தலையை நசுக்கின தேவனே, உங்களை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. சத்துருவானவன் ஆண்டவரே என்னென்ன விதத்தில் எங்களுக்கு எதிராய் ஆண்டவரே கிரியை செய்தானோ, இந்த நாளிலும் அந்த சத்துருக்கள் எல்லாம் மிதித்து போட்டபடினால், நொறுக்கி போட்டபடினால், அகற்றி போட்டபடினால், உங்களை நன்றியோடு நாங்கள் சோத்தரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. என் தெய்வம் எங்களுக்காக ஆண்டவரே இந்த நாளிலும் ராஜா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஒரு புத்தியுள்ளோர் ஆராதனை செய்து ஆண்டவரே உங்களை மாத்திரம் ஆண்டவரே எங்களை வைத்து உயர்த்த வைத்தீரே அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜீவிய காலம் எவ்வளவு காலம் ஆண்டவரே இந்த பூமியில இருக்கும் வரைக்கும் உம்மை உயர்த்துவது மாத்திரமல்லப்பா, உம்மோடு வந்து ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்யத்தக்கதாய் இந்த பூமியிலே எங்களை இன்னும் இன்னுமாய் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி கத்தாவே, நன்றி அப்பா. எங்கள் ஆராதனையின் வேளையில் அப்பா, எங்களுடைய துதி வேளைகள் எல்லாம் கர்த்தர் நீங்கள் பிரியப்பட்டபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் துதி பலிகளை எல்லாம் முகந்தபடினால் நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஏதோ ஒரு விதத்தில் நீர் பலப்படுத்தி இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே. உன்னதமான அந்த பலன் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கினபடினால் நன்றி செலுத்துகிறோம் அபிஷேக நாதரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தி நிற்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாங்கள் தொடர்ந்தும் தரிசனங்களுக்காக ஜெபித்து மீதியான வேளைகளுக்குள்ளாக கடந்து செல்லலாம். ஜெயந்தினியக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்கள். எங்களுடைய சபையினுடைய தரிசனம், ஐக்கியம், சுவிசேஷம் தேசங்களாக இருக்கிறது. 5 திட்டங்களையும் கர்த்தர் தந்திருக்கிறபடினாலே கர்த்தர் இந்த தரிசனத்தை இன்னுமாக இந்த தரிசனத்தின் பிரகாரம் தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்காக ஒரு காரியத்தை செய்ய ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களை விட்டு கொடுக்கவும் தரிசனங்கள் எல்லாம் செய்து முடிக்கத்தக்கதான அந்த எல்லா கிருபைகளை ஒத்தாசைகளையும் கர்த்தர் தரும்படியாக ஜெபத்தோடு வருவோம். எல்லாரும் இணைந்து கொள்வோம். இந்த அருமையான இந்த ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. தகப்பனே நாங்கள் ஒன்று கூடி உம்மை துதித்தோம் ஆண்டவரே. துதித்த வேளையெல்லாம் நீங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்பட்டீங்க, நன்றி ஆண்டவரே. இடைப்பட்டதுக்காய் நன்றி சுவாமி. யார் யார் ஆண்டவரே குறைவுகளோடு நாங்கள் இந்த இடத்துல வந்தோமோ ஆண்டவரே அவர்கள் எல்லாரும் நிரப்பினதுக்காக நன்றி சுவாமி. தகப்பனே உம்முடைய அன்பிலும் இரக்கத்திலும் ஆண்டவரே நீங்கள் பெரியவராய் இருந்து ஒவ்வொருவரோடும் நீங்கள் ஆண்டவரே இடைப்பட படுவதற்காக நன்றி சுவாமி. இந்த அருமையான இந்த நாளிலே ஆண்டவரே நீர் கொடுத்ததான அந்த தரிசனங்களுக்காய் வருகிறேன் ஆண்டவரே. சுவாமி ஐக்கியம், சுவிசேஷம், தேசம் என்று ஆண்டவரே நீங்க கொடுத்ததான அந்த தரிசனங்களிலே ஆண்டவரே ஐக்கியத்தை ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. ஐக்கியம் ஆண்டவரே முதலாவதா இருக்கிற உம்முடைய அன்பு ஆண்டவரே உறவிலே உம்மோடு நாங்கள் ஐக்கிய உறவை முதல் பலப்படுத்தவும் ஆண்டவரே. மற்றவர்களோடு அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவரே. நீங்கள் ஒவ்வொருதரையும் ஆண்டவரே சிநேகித்த பிள்ளைகளாய் ஒவ்வொருதரோடு நாங்கள் நடக்கவும் ஆண்டவரே எங்களை நீங்கள் தகப்பனே உருமாற்றும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. யார் யார் தகப்பனே ஐக்கிய குறைவிலே இருக்கிறார்களோ அவர்களை ஆண்டவரே ஐக்கியப்படுத்தி கத்தாவே உம்மை ஆண்டவரே ஆராதிக்கிற பிள்ளைகளாய் இன்னுமாக உம்முடைய பலத்திலும் ஆண்டவரே உம்முடைய அன்பிலும் நிறைக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடையதான அன்பின் கயிற்றிலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க சேர்த்து கட்டும்படியா செபிக்கிறேன். ஒரு ஜன கூட்டமாய் சேர்க்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே ஐக்கியத்திலே ஆண்டவரே இன்னுமாக அப்பா ஒவ்வொரு உறவுகளோடும் மூப்பரோடோ அப்பா தகப்பனே ஊழியக்காரனோடோ ஜனங்களோட விசுவாச குடும்பங்களோட ஆண்டவரே ஐக்கியமாய் இருக்க ஆண்டவரே ஒருதரை ஒருதர் ஆண்டவரே விட்டு கொடுத்து நடக்க ஆண்டவரே நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. இன்னுமாக தகப்பனே ஆண்டவரே சுவிசேஷங்களை ஆண்டவரே தகப்பனே இந்த வேளையில ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். சுவிசேஷத்தை கொண்டு செல்லுகிற ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே நீ தாமே உம்முடையதான புகழ்ச்சியையும் ஆண்டவரே உம்முடைய
அன்பையும் சத்தியத்தையும் சொல்லுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் எழுந்து நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடையதான ஆண்டவரே, அன்பை ஆண்டவரே பரசாற்ற ஆண்டவரே. அப்பா, எந்தெந்த ஜனங்கள் கட்டுண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அவர்களிடையே ஆண்டவரே நீங்க இடைப்படும்படியாய் ஊழிய பிள்ளைகளை அந்த இடங்களில் நிறுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடையதான இரட்சிப்பு அந்த இடங்களில் பிரவேசிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, நீர் ஒருவரே எல்லாவற்றையும் அறிந்து செய்கிற தேவன் ஆண்டவரே. நீங்கள் பெரியவராய் இருந்து உம்முடையதான கிருபையினாலே நடத்துகிறவர் ஆண்டவரே. தகப்பனே, அந்த எந்தெந்த இடங்கள்ல தேவைகள் உண்டோ அந்த இடங்கள்ல நீங்க உலாவும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அப்படியே தகப்பனே ராஜா, தேசங்கள்லே அப்பா இருக்கிறதான ஜனங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, தேசங்கள்ல எத்தனையோ சபைகள் உண்டு கர்த்தாவே, அந்த சபைகள்ல இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவரே நீங்கள் தாமே நடப்பிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, அந்த இடங்கள் எல்லாம் உம்முடைய இரட்சிப்பை அறியும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யார் அறியாத ஜனங்களா இருக்கிறார்களோ அப்பா, தகப்பனே நீங்கள் அவர்களோடு இடைப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய இரட்சிப்பு பெருகும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க சமாதானத்தின் தேவனாயிருந்து அப்பா உலகெங்கும் உம்முடைய சமாதானத்தினாலே நிரப்பும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தகப்பனே, தேசங்கள் முழுவதும் நீங்க ஆளுகை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடையதான தரிசனம் ஒவ்வொருத்தர் மேலும் இறங்கும்படியா ஜெபிக்கிறேன் தகப்பனே. இன்னுமாக தகப்பனே அப்பா, தேசங்கள்ல கொடுத்ததான ஒவ்வொரு தகப்பனே தலைமை பீடங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அவை எல்லாவற்றையும் நீங்கள் தாமே செவ்வாய்ப்படுத்தி நடத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இலங்கை தேசம், இந்தியா தேசம், நோர்வே தேசம், சைப்ரஸ் தேசம், எல்லா தேசங்கள்ல நீங்கள் தாமே ஆண்டவரே தகப்பனே பிரவேசிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசங்கள் எல்லாவற்றையும் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுவாமி தகப்பனே, இன்னுமாக கொடுத்ததான ஐந்தாண்டு திட்டங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. தகப்பனே, திட்டங்களும் ஆலோசனைகளும் உம்முடையது தகப்பனே. நீர் தாமே கிருபையாக எல்லாவற்றையும் வழி நடத்தி வருகிற இம்மட்டும் உதவின தேவன் ஆண்டவரே, இனியும் நீங்க உதவுறதுக்காக நன்றி தகப்பனே. தகப்பனே, மேய்ப்பரோடு இருந்து ஒவ்வொரு ஊழிய பிள்ளைகளும் ஆண்டவரே உதவியொத்தாசையா இருந்து இந்த சபையை எடுத்து அப்பா இன்னுமாய் பலப்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஆறுதலின் கூடாரத்திலே வருகிற ஒவ்வொரு ஜனங்களையும் சுவாமி நீங்கள் தாமே ஆறுதல் படுத்துகிற தேவன் அப்பா. தகப்பனே, நீர் ஒருவரே எல்லாரையும் நேசிக்கிற தேவனா இருந்து கர்த்தாவே, உம்முடைய தேவ அன்பை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே, உமக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளாய் இன்னுமாய் பிரயோசனப்படுகிற பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அமர்த்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்களே கூட இருந்து எல்லாவற்றையும் கண்காணி படியா ஜெபிக்கிறேன். யார் யாரிடம் குறைவுகள் உண்டோ அதை எல்லாம் நீங்க நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படும்படியாய், உம்முடைய மகத்துவம் பெருகும்படியாய் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்திலே வைத்து எல்லாம் வல்ல இயேசு என்னும் இனிய நாமத்தில் நின்று கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரபடியாய் தரிசனங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த புறக்காய் கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி நாங்கள் உட்கார்ந்து கொள்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். தேவனுடைய பிள்ளைகள் நாங்கள் எப்பொழுதுமே அவருடைய கிருபையை நாங்கள் மேன்மைப்படுத்தி அவருடைய கிருபை தான் எங்களுடைய வாழ்க்கையில எல்லா விதத்திலும் எங்களை நடத்துகிறது என்று சொல்லி அந்த கிருபையை நாங்கள் மேன்மைப்படுத்தி கொண்டே நாங்கள் இருக்க வேண்டும். அவருடைய கிருபையினாலே நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி கர்த்தரை ஆராதிக்க தந்த இந்த மேலான கிருபைக்காக மீண்டும் மீண்டும் ஆண்டவரே நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய சமூகம், அங்கே வேதம் சொல்லுகிறது அவருடைய சமூகத்திலே பரிபூர்ண ஆனந்தம். ஆமேன். நிச்சயமாக தேவனுடைய சமூகம் எங்கள் எல்லாருக்கும் ஒரு பரிபூர்ணமான ஒரு ஆனந்தம் இல்லையா? கர்த்தரை துதிக்கும் பொழுது ஒரு புதிய பலன், கர்த்தரை மகிழ்ந்து களி கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது எல்லாம் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தான். ஆமேன், அல்லேலூயா. மனுஷன்ற வார்த்தையை கேட்டால் துக்கம் வரும், சில நேரம் வேதனையாக இருக்கும். ஆனால் கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை மேன்மைப்படுத்தி கர்த்தரை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல சொல்ல ஒரு சந்தோஷம் அங்கே இருதயத்தில். எப்படியாக எரேமியா சொன்னது போல என் இருதயத்துக்கு அவருடைய வார்த்தைகள் சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாயிருக்கும். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படியான ஒரு சந்தோஷமான ஒரு கூடுகைக்குள்ளே நாங்கள் இருக்கிறது அவருடைய கிருபை. கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் கூட எங்களோடு நான் நினைக்கிறேன் மீடியாக்கள் மூலம்
மீடியாக்கள் வேலை செய்யாமல் இருந்தது, வேலை செய்து மடியாக செய்திருந்தால் செய்து கொண்டிருக்குமாயிருந்தால் மீடியாக்கள் இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். விசேஷமாய் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்வது போல சபை கூடுதலை விட்டுவிடக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறபடினால் எல்லாரும் சபைகளில் சென்று கர்த்தரை ஆராதியுங்கள். கர்த்தருடைய ஒரு சத்தியமாக அவருடைய விருப்பமாக இருக்கிறபடினால் எல்லாரும் சென்று கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறோம். விசேஷித்த விதமாக நாங்கள் ஒவ்வொரு தடவையும் சொல்வது போல இந்த நாட்கள் விடுமுறை நாட்களாக இருக்கிறபடினாலே யாராவது நோர்வே தேசத்திலே ஒஸ்லோ பட்டணத்துக்கு வருகை தருவீர்களாக இருந்தால் எங்களுடைய சபை ஆராதனை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணிக்கு ஆரம்பமாகிறது. ஸ்டோல்பியார இலக்கம் 20 என்ற இந்த விலாசத்தில் இருக்கிற சபைக்கு வருகை தருவீர்களாக இருந்தால் கர்த்தரை சேர்ந்து நாங்கள் ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வாருங்கள், உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆமேன். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட சௌரன் சொன்னது போல எங்கள் மத்தியிலே பெல்ஜிய தேசத்திலிருந்தும் புலன் தேசத்திலிருந்தும் சகோதரி ரூத் அவர்களுடைய அண்ணனுடைய குடும்பத்தாரும் மற்றும் அவருடைய உறவினர் புலன் தேசத்திலிருந்தும் வருகை தந்திருக்கிறார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சபையாராய் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கிழமைக்கான அறிவித்தல்கள் ஒன்றுமில்லை. உலகத்திலே நடக்கிற செய்திகள் எல்லாவற்றையும் கவனிக்கிறீர்கள். காலநிலைகளிலும் பல விதங்களிலே மனுஷர்களுடைய வாழ்க்கையில வேதனைகளை கொண்டு வருகிறது. எல்லாவற்றுக்காகவும் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்வது போல ஜெபிப்போம். முடிந்தளவு ஏதாவது அவர்களுக்கு கதைத்து ஆலோசனைகள் ஒரு உற்சாகத்தை கொடுக்க முடியும் என்று சொன்னால் அப்படியாக உற்சாகங்களை கொடுக்கலாம். உதவிகளை செய்ய முடியுமாயிருந்தால் உதவிகளை செய்வோம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லா விதத்திலும் நாங்கள் ஒரு முதன்மையானவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த கிழமைக்கான அறிவித்தல், அதாவது வருகிற கிழமைக்கான அறிவித்தல், ஜூனியர் யூத் சண்டே இருக்கும் இல்லையா, ஆராதனை இன்றைக்கு பாடல் பிராக்டிஸ் இருக்கு. ஓகே, வருகிற கிழமை மொழிபெயர்ப்போடு தேவனுடைய வார்த்தை நடைபெறும். நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் அநேகம் பேராக இருந்தாலும் கர்த்தருடைய காரியத்தை தொடர்ந்து செய்வோம். இந்த நாட்கள் நான் ஒவ்வொரு தடவையும் சொல்லுகிறேன், விடுமுறை நாட்கள். அநேக பிள்ளைகள் விடுமுறைகளுக்கு போகிறார்கள். மீண்டும் வரும்பொழுது நாங்கள் சேர்ந்து ஆராதிப்போம். இல்லைன்னு சொன்னால் விடுமுறைக்கு போகிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். இருக்கிறவர்கள் நாங்கள் இந்த இடத்திலே சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். அதுதான் ஜோனாத்தான் சொல்லுகிறார், கொஞ்சம் பேரை கொண்டாகலும் அநேகம் பேரை கொண்டாகலும் ரட்சிக்கிறது கர்த்தரின் தடையில். ஆமேன். அவே அதுக்காக மற்றவர்கள் இல்லை என்றில்லை, அவர்கள் விடுமுறைக்காக போகிறார்கள். ஆமேன். அல்லேலூயா. அவர் நாங்கள் கொஞ்சம் பேராக இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே நாளிலும் சண்டே ஸ்கூல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒருவரும் சரி, பிள்ளைகளும் இன்றைக்கு வார்த்தையை கேட்கட்டும். குறுகிய நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை எல்லாருக்குள்ளும் ஆசீர்வாதமாய் மாற்றத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்து பேச வைப்பார் அடியேனே. ஆமேன். அல்லேலூயா. ஆகவே நாங்கள் இன்றைய நாளிலும் வார்த்தைக்காக கடந்து செல்லலாம். வெளியிலே போகிறவர்கள் தயவு செய்து சீக்கிரமாக ஏதாவது அவசரமான காரியங்கள்னா முடித்து சீக்கிரமாக ஆலயத்துக்கு வந்துருங்க. உங்களுடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை தரும், ஆசீர்வாதங்களை தரும். ஆமேன். ஆகவே போகிறவர்கள் சீக்கிரமாய் அவசரமான காரியங்கள் போனால் சீக்கிரமாக வாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்திருந்து இன்றைய நாளும் தேவ செய்திக்கு ஆதாரமாக நாங்கள் ஒரு வேத பகுதியை வாசித்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்லலாம். சங்கீத புஸ்தகம் இன்றைய நாளும் தேவ செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கப்படும் வேத பகுதி சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் வரைக்கும். சங்கீத புஸ்தகம் 37வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து 5வது வசனம் வரைக்கும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்போம்.